ஸ்கேட்டிங் கிரவுண்ட் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற அந்த ஹெலிபேட் கிரவுண்டு பக்கத்தில் இருக்குது. ஓகே, எத்தனை பேருக்கு வந்து இந்த பேக் பேக்கர் குமாரோடைய வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு தெரியல. அவர் சொல்லுவார் ஆரம்பிக்கும் போது, நான் ரீசெண்டாக பார்த்து இன்ஸ்பயர் ஆன பல வீடியோக்கள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அடிக்டட். இந்த ஈரோடு திண்டல் முருகனில் ஆரம்பிக்கிற நம்மளுடைய பயணம் இதே ஈரோடு திண்டல் முருகனில் தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அதேமாரி இந்த ஸ்கேட்டிங் இடத்துல ஆரம்பிக்கிற நம்மளுடைய பயணம் இதே ஸ்கேட்டிங் இடத்துல தான் வந்து முடிய போகுது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் வர பல விஷயங்கள், நம்மளுடைய உடம்பில் வர உபதிரவங்கள் எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து காரணமாக இருக்குது. இதை பற்றி தான் என்னுடைய எண்ணங்களை நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். இது வீடியோவில் நிறையா உளருவேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் பப்ளிக்கில் ஒரு கேமரா எடுத்து நடந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே ஒரு தனி ரூமில் இல்லைன்னா யாருமே இல்லாத இடத்துல தான் வந்து எடுத்துகிட்ருப்பேன். ஸோ இப்போ தான் வந்து முதல்ல வச்சு பப்ளிக்கில் நடக்கிறதுனால எல்லாருமே என்னை வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க, எனக்குமே வந்து வித்தியாசமாக இருக்கும் என்னடா அது அப்படின்னு. ஓகே, இதை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி ரீச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதுதான் வந்து டேகோடைய இன்னொரு என்ட்ரன்ஸ். என்னுடைய குழந்தை பருவத்தில் வந்து நிறையா இங்கே வந்து விளையாடி இருக்கேன். இது வந்து கம்யூனிட்டி காலேஜ், இங்கே தான் வந்து என்னுடைய காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேறு எங்கேயுமே சீட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது இங்கே அப்ளை பண்ணேன். இங்கே கூப்பிட்டாங்க, பட் அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து இன்ஜினியரிங் சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. சரி, இப்போ டாப்பிக்கு வருவோம். நம்மளுடைய பல விஷயங்கள் நீங்கள் இப்போது யோசிச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி தூக்கம் வராமல் நிறைய ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே நிறைய எண்ணங்கள் ஒரே விஷயத்தை பற்றி நிறையா யோசிச்சுட்டே இருப்பீங்க, தூக்கமே வராது, தூங்கினா கூட உங்களுடைய எண்ணங்களில் ஃபுல்லாக அதுவே ஓடிட்டே இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கா, அது வந்து நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? நான் வந்து நிறையா உணர்ந்திருக்கேன். எப்போனா சில சமயம் வந்து நான் நிறையா யோசிப்பேன், ஒரே விஷயங்களில் வந்து யோசிப்போம் திரும்பி திரும்பி. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு வேலை நான் அப்ளை பண்ணியிருப்போம், இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அதுலேருந்து நமக்கு கால் வருது, இல்லை அந்த வேலை கிடைக்குமா, கிடச்சிதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் யோசித்தோம் அப்படின்னா அதே வந்து திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ வந்து ஒரு நம்மளுடைய பாடியில் போய் அது வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது எண்ணங்கள்லாம் என்ன? எண்ணங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் தாட்ஸ் ஆர் மைண்டு. வாட் இஸ் மைண்டு? மைண்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய எண்ணங்களின் சேர்க்கை தான் வந்து மனசு. அப்படிங்கும்போது எனக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ரோட்டில் பிடிச்சி நடந்துகிட்ருக்கேன், யாருமே யாரும் கண்டுக்கலை, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. பட் நமக்கு அது புதுசாக இருக்கிறதுனால சரி, என்னுடைய பசங்களை தான் இப்போ நினச்சிக்கிறேன், ஏன்னா அவங்க வந்து கேமரா பிடிச்சாங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்களே. பட்டு நம்மளும் அப்படி இப்போ நம்மளை நினச்சிக்கிட்டால் மட்டும்தான் முடியும். சரி, இப்போது எண்ணங்கள் மைண்ட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்மளுடைய மைண்டில் வர எண்ணங்கள் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதை நம்ம கவனிச்சிருப்போம். இப்போ ப்ரெஷர்லாம் எப்படி வருது? இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய தாட்ஸ் வந்து அதை நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம தாட்ஸை நம்மளால் பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு ஷேப் கிடையாது. ஆனால் அந்த தாட்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரெஷரை மாற்றும், நம்மளுடைய பிளட்டோடைய ப்ரெஷரை மாற்றும். நம்ம என்ன ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கிற நிறையா ப்ராப்ளம்ஸோடைய ஸ்டார்டிங் வந்து மைண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மூச்சு வாங்குது, மைண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் என்னமோ வந்து இந்த அஸ்ட்ராலஜிலாம் வந்து நிறையா ராசியை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போது உருவமே இல்லாத ஒரு மைண்டு தான் வந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த பக்கம் வந்து டேகோடைய கிரவுண்டு பாண்டிச்சேரியன்ஸுக்கு வந்து
ஒரு மறக்கும் ஒரு இனிமையான அனுபவமாக உள்ள அந்த ஒரு கிரவுண்டு. இப்போ இங்கே தான் வந்து நிறைய கிரிக்கெட் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளால் டச் பண்ண முடியாத, நம்மளால் பார்க்கவே முடியாத ஒரு விஷயம்தான் வந்து நம்மளுடைய ஃபுல் பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ அந்த எண்ணங்களுக்கு உருவம் கிடையாது, அந்த எண்ணங்களை டச் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அது வந்து நமக்கு தலைவலியை கொடுக்கும், உடம்பு வலியாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த எண்ணங்களை தான் வந்து இந்த ஆரா அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். நான் குழந்தையாக இருக்கும்போது இங்கே நிறையா விளையாடிருக்கேன். இவங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. என்னுடைய ஸ்கூல் டைம்லேருந்து இங்கே நிறையா விளையாடிருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக விளையாடுவேன். இங்கே பசங்களோடலாம் விளையாடிட்டுருக்கிறது எல்லாம் ஒரு மெமரிஸ். பரவாயில்ல, அவங்களாம் வந்து கவர் ஆல் ஹாய் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, அப்படி ஒரு விஷயந்தான் வந்து நம்மளுடைய ஃபுல் நம்ம ஹெட்டேக் கொண்டு வருது, உடம்புல பிளட் ப்ரெஷர் வருது, சுல்டானில் எல்லாத்தையும் திருப்பி அதே வளர்றேன்னா. சரி, அடுத்த விஷயத்துக்கு வரேன். அப்போ ஆரா ஆரா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ ஆரா அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பு சுற்றி இருக்கிற ஒரு இமேஜினரி அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக. அதாவது நம்ம ஜிடியா அந்த ரோபோ ரோபோ டூவில் கூட வந்திருக்கும். இந்த மாதிரி உடம்பு சுற்றி ஒரு லேயர் இருக்கும், அது வந்து அதுதான் வந்து ஆறாங்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு வாக்கிங் ஏரியா, பாண்டிச்சேரியனுக்கே ஒரு உண்டான ஒரு மெமரபிளான ஸ்பாட்டு. இங்கே தான் வந்து ஃபுல்லாக மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து வாக்கிங் போவாங்க. இப்போது இந்த ஆறான்னு சொல்லிட்டான். ஆறா அப்படிங்கிறது சூக்ஷம உடல ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம உடம்பை சுற்றி ஒன்று இருக்கும், பல சமயங்களில் வந்து நம்ம அதை உணர்வோம். நம்மளை சுற்றி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹீட்டாக இருக்கிற மாதிரி இல்லை இன்னொரு உடம்பு இருக்கிற மாதிரிலாம் நம்ம உணர்வோம். அதுதான் வந்து ஒரு வேளை கண்டுபடுறதுங்கிறாங்களோ. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தெரியாத ஒரு தாட்ஸ் வந்து எப்படி நம்ம உடம்பு அஃபெக்ட் பண்ணுதோ அதேமாரி அடுத்தவங்களுடைய தாட்ஸும் வந்து நம்மளுடைய உடம்பு அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்து கண்டுபடுறது, இதை கண்டுபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உப்பு வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆனால் இன்றைக்குமே சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன, இந்த தாட்ஸு. தாட்ஸை பார்த்ததில்லை, தாட்ஸை யாருமே தொட்டது கிடையாது. அப்போ இதுக்கு என்ன வழி? இதுக்கு வழி இதோ சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே வாக் பண்ணுற இடம், இது வந்து ஏர்போர்ட். இன்றைக்கி இப்படி இருக்குது ஏர்போர்ட்டு. பட் ஃப்யூச்சரில் ஏர்போர்ட்டை ஒட்டி வந்து இவ்வளோ தூரம் நடக்க முடியுமா, ஏன்னா ஃப்யூச்சர் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா இது எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ தான் வந்து நம்ம மெயினாக நிறையா பேர் வந்து கிரிக்கெட் விளாட்ற ஒரு இடத்துக்கு மூவ் ஆக போகிறோம். இது வரைக்கும் நான் பப்ளிக்கில் கடந்த ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே தான் ஃபுல்லாக ஸ்கூலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, இங்கே ஸ்கேட்டிங் கூட கொஞ்ச நாள் பண்ணாங்க. நான் பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் ஸ்கேட்டிங் பண்ணதெல்லாம். சரி, இப்போ அந்த எண்ணங்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ இந்த எண்ணங்கள் வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அதுதான் வந்து கவலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயம்தான் வந்து நம்மளை ஃபுல்லாக அழுத்துது, கரெக்டாக. நம்மளை வந்து நம்ம மைண்டு அழுத்துது, நம்ம உடம்பு அழுத்துது. ஏதோ ஒன்று நமக்கு வந்து செய்ய முடியாமல் ஒரு ப்ராப்ளம் மாதிரி வந்துகிட்டே இருக்குது, ரைட்டா. அப்போ அந்த விஷயங்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, சாரி, அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஒன்று வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, ஒரு டீப் ப்ரீத். ஒரு டீப் ப்ரீத் இழுத்தோம் அப்படின்னா, இதை பார்க்கும் என்னுடைய சின்ன வயசு, என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வருது. இங்கெல்லாம் இதேமாரி நான் கிரிக்கெட்டில் விளையாடிட்டேன், இந்த கிரவுண்ட்லாம் அவ்வளோ விளையாட்டு விளையாடிருக்கோம் ஃபுல்லாக. சரி, இந்த டீப் ப்ரீத் வந்து என்னென்னா, சூப்பர். ஸோ இந்த டீப் ப்ரீத்தை இழுக்கும்போது என்ன ஆகுது, நீங்கள் வந்து ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த பயத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பேச வளர வேண்டியதாக இருக்குது. பட் ஓகே, எல்லாருமே இதை தாண்டி தானே வரும். ஃபஸ்ட்டு
பப்ளிக் விளாக். இதை வச்சே நான் இன்னொரு விளாக் பண்ணோம். எப்படி வந்து பப்ளிக்கில் விளாக் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் ஒரு விளாக் பண்ணுவேன். சொல்லப்போனால் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக் விளாக். இந்த மாதிரி யாரே எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், என்ன மைக்கை தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு எப்படி போகிறது என்ன பண்ணுவாங்கன்னு. பட் ஒரு காலத்தில் ஃபோனில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, ஃபோனில் தனியாக பேசுனா வேறு பேர் வச்சுருவாங்க. ஃபோன் வந்த அப்புறமா எல்லாருமே வந்து தனியாக தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது காமன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டீப் ப்ரீத் இழுக்கும்போது என்ன ஆகும், நம்மளே அறியாமல் நம்ம வந்து அந்த தாட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த தாட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், நம்மளால் நமக்கு வந்து அந்த தாட்ஸ் அற்ற நிலை அப்படின்னு ஒன்று வரும். என் பின்னாடி வந்து சூப்பரான ஏர்போர்ட் வியூ இருக்குது பாருங்கள், பாண்டிச்சேரி ஏர்போர்ட். இதில் வந்து பெங்களூர் ஹைதராபாத்துலேருந்து ரெண்டு ஃப்ளைட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த தாட்ஸ் அற்ற நிலை அப்படிங்கிறது நம்ம வந்து எதுவுமே தாட்ஸே இல்லாத ஒரு ஸ்டேஜ். இதை தான் வந்து ஓஷோ கூட சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குமே, வித்தவுட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது தாட்ஸே இல்லாத ஒரு நிலை. தாட்ஸ் இல்லாத நிலை வரும்போது நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். எதுவுமே யோசிக்காத போது எதுவுமே வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த நிலையை நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா, இதுக்கு தான் வந்து இந்த பிராணாயம் பண்ண சொல்கிறாங்க. பிராணாயம் பண்ணும்போது நம்ம வந்து எதையுமே பற்றி ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஜஸ்ட்டு காற்று எப்படி உள்ளே போயிட்டு உள்ளே வருது அப்படின்னு பண்ணுவோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ் வந்து ஸ்விம்மிங். ஸ்விம்மிங் வந்து ஒரு யோகாக்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஸோ ஸ்விம்மிங்கில் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து வேறு எதுவுமே தோணாது. நமக்கு வந்து அந்த மூச்சை விட்டுறக்கூடாது, மூச்சு இழுக்கு அடுத்த மூச்சு இழுத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இங்கே ஃபுல்லாக நான் குழந்தையாக இருக்கும்போது ஃபுல்லாக விளையாடி இருக்கேன். இது ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு 50-60 பிச்சு வரும், எக்கச்சக்கமான பிச்சு வரும். அங்கே தான் வரும்போது சொல்கிறாரு, ஃப்யூச்சரில் நம்மளும் இப்படி தான் இருப்போம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இப்போ இதுதான் பியூட்டினா, இந்த பிச்சில் பால் வந்து மிஸ் ஆகாமல் அவங்கவுங்க பால் அவங்கவுங்க பிடிச்சிப்பாங்க கரெக்டாக. ஸோ பிராணாயாமம் வந்து ஒரு விதம். அந்த பிராணாயம் பண்ணும்போது நம்ம டீப் ப்ரீத் இழுக்கிறோம், கண்ணை மூடி இழுக்கும்போது தாட்ஸே இல்லாத ஒரு நிலை ஒன்று வரும். பட் நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா, அந்த தாட்ஸை கவனிப்பேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குரங்கு இருக்குது, அந்த குரங்கு வந்து நீங்கள் அமைதி ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த குரங்கு வந்து திட்டக்கூடாது. அந்த குரங்கை திட்டி அடிச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மட்டுக்கு என்ன பண்ணணும், ஒரு குச்சி வச்சு அந்த குரங்கை கவனிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், அந்த குரங்கு வந்து அமைதியாக ஆரம்பிச்சிடும். இதேமாரி தான் இப்போ நதியில் வந்து தண்ணி இருக்குன்னா, அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கலங்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை கவனிச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து பியூரான வாட்டர் ஆகிடும். இப்போ அதேமாரி நம்மளுடைய தாட்ஸை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த தாட்ஸ் வந்து வர்றது நின்றோம். இங்கே தாத்தாலாம் பார்த்துட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவன் ஃபோனை வச்சுட்டு இது கேமரா முன்னாடி ஏதாவது சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருக்கானே இது. ஓகே, இந்த அந்த பெரிய எஜ்ஜை தாண்டியாச்சு, எல்லோரும் கிரிக்கெட் விளாட்றது. இப்போ இது அடுத்த எஜ் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதை தாண்டி நம்ம பயணம் ஸ்கேட்டிங் இடத்துலேயே போய் முடிய போகுது. சரி, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து உட்காந்துப்பேன். ஐயோ, நாய் கூட என்னை பார்த்து பயப்படுது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு என்னுடைய தாட்ஸோடைய ஆரிஜின், நான் என்ன பண்ணுவேன், ஒரு சன்னுடைய பிக்சரோ இல்லைனா ஒரு ஆரஞ்சு கலர் பால் மாதிரி ஒன்று யோசிச்சுப்பேன். அந்த பால்லேருந்து தான் எல்லா தாட்ஸுமே நமக்கு ஆரிஜினேட் ஆகி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இமேஜின் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட், நான் இப்போ என்ன யோசித்தாலும் எல்லாமே வந்து எனக்கு அந்த பால்லேருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். அப்போ அதுதான் என்னுடைய தாட்ஸோடைய ஆரிஜின் பாயிண்ட் ஆகிடும். அப்போ அந்த ஆரிஜின் பாயிண்ட் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதுலேருந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வருதா இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் வருதா, நான் என்ன யோசிக்கிறேன், இதெல்லாமே நான் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடுவேன். இதை நான் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வந்து அந்த தாட்ஸோடைய கண்ட்ரோல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
அதாவது அந்த பால்லேருந்து எனக்கு என்ன தாட்ஸ் வந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சுன்னா நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு டாப்பிக்கை வந்து இவ்வளோ நேரம் வந்து பேசியாச்சு. நம்ம பயணம் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுச்சு. நம்ம பேக் பேக்கர் குமாரோட இன்ஸ்பிரேஷனில் ஒரு பப்ளிக் விளாக் போட்டாச்சு. 14 லட்சமாக வச்சுருக்கேன் சேனல், இந்தமாரி பப்ளிக்லலாம் பேசினதில்லை. சரி, இன்றைக்கி என்ன ஆனாலும் போய் பேசிடணும், பேசிட்டு ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிடணும், வளர்றனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில் தான் வந்து பேசினோம். ஒரு குழந்தையாக மாறிடணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த தாட்ஸை வந்து ஃப்ரீயாக விடுங்க. தாட்ஸை வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வராது, தேவையில்லாத குழப்பங்கள் வராது. யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம பாட்டுக்கு இன்றைக்குமே ஜாலியாக இருக்கும். யார் என்ன பண்ணால் என்ன, யார் என்ன நினைப்பாங்க, இந்த விஷயங்கள் தான் வந்து நம்மளை நிறையா வந்து நிறுத்துது. சின்ன லைஃப்பு என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக வாழ்வோம். இதேபோல் இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திப்போம்.